بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال إذن: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபலாயில் அஷ்ரதுல் ஹஜ்ஜா, துல் ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் சிறப்பு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இன்னும் எண்ணிவிடக்கூடிய நாட்களில் துல் ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே குறிப்பாக அந்த 10 நாட்களில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதரவர்களுக்கும் பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்ற ஒரு வடிவத்தை, ஒரு கொள்கையை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் வழங்கி வரக்கூடிய அந்த நாட்களில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து அல்லாவுடைய மகத்தான கூலியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த 10 நாட்களுக்கு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை பிறை 1 முதல் தொடங்கி 10 வரை ஒவ்வொரு தினங்களும் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சட்டதிட்டங்களை நமக்கு கட்டுத்தராவிட்டாலும் கூட, சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்லி அதன் மூலமாக பாடங்களை படிப்பனைகளை பெற்று வாழக்கூடிய வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கின்ற பொழுது, சூரத் ஹஜ்ஜில் 28வது வசனமாக சொல்கின்ற பொழுது, வ யதுக்குரு ஸ்மல்லாஹ ஃபி அய்யாமின் மஅலூமாத், சில குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாவை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம். அதேபோன்று சூரத்து ஃபஜ்ரிலே சொல்கின்ற பொழுது, வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக இன்னும் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று, இந்த 10 இரவுகளை குறித்து தான் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் என்ற விரிவுரையின் அடிப்படையில் அல்லாவை நினைவு கூறக்கூடிய
ஒரு அற்புதமான ஒரு மகத்துவமிக்க அந்த நாட்களாக அல்லாஹ் அந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்ன செய்தி என்று சொன்னால், மல் அமலு ஃபி அய்யாமில் அஷர் அஃதலு மினல் அமலி ஃபி ஹாதிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, அது ஏனைய அமல்களை விட சிறப்பிற்குரிய அமலாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஏனைய காலங்களில் ஏனைய அமல்களை விட 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த அமல் இருக்கிறதே மிக ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்குரிய இடத்திலே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலல் ஜிஹாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஏனைய அமல்கள் என்று சொன்னால் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் அல்லது அர்ப்பணம் அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய அந்த ஜிஹாத் என்பதை விடவும் சிறந்ததா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டு, இல்லா ரஜுலுன் ஹரஜ யுஹாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பி ஷையின். இருந்தாலும் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்காக வேண்டிய அறப்போர் செய்த அந்த மனிதன் சென்று விட்டு திரும்பிவிட்டால் அவனை விடவும் தான் இந்த 10 நாட்களில் சிறப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் யார் சென்று தன்னையும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் யார் தியாகம் செய்து அங்கே உயிரை அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்து விட்டார்களோ அவர்களுடைய சிறப்பை அடைய முடியாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த 10 தினங்களில் ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வந்தவரை விட அந்த 10 நாட்கள் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை சிறப்பை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு என்ன செய்திருக்கணும், பட்டியல் போட்டு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடலை. காரணம் என்ன என்று சொன்னால், இவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய இந்த நாட்களில் எத்தனை நல்லறங்கள் இருக்கிறதோ அவ்வளவு நல்லறங்களை செய்வதன் மூலமாக அல்லாவிடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, எதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஓப்பனான ஒரு திறந்த ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்று விட்டார்கள். சுருக்கலை, இதை இதை செய்து சுருக்கி இந்த நாள் என்ன செய்யணும் அப்படி செஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லாமல், 10 நாட்களில் குறிப்பாக அந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை நிறைவேற்றக்கூடியவர்கள் 8ஆம் நாளிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், அந்த கிரியைகள், அதே போன்று ஹாஜிகள் அல்லாத ஊரில் இருக்கக்கூடிய நம்மை போன்று பல மக்கள் அவர்கள் எல்லாம் 9ஆவது தினம் 10ஆவது தினத்திலே சில அமல்கள் செய்வதன் மூலமாக சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருந்தாலும் கூட, ஏனைய நாட்களுக்கு 7 நாட்களோ அல்லது 8 நாட்களோ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலை தராமல் அது ஒரு திறந்த புத்தகமாக ஒரு ஓபனான ஒரு திறந்த வழியை விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த 10 தினங்களிலே அதிகமான நல்லறங்களை தேடிக்கொள்வதற்கான ஒரு முயற்சிகளை நாம் எல்லாம் ஈடுபட வேண்டும். குறிப்பாக பிறை ஒன்று தெரிந்துவிட்டால் அன்றைய தினத்திலிருந்து குர்ஆன் ஓதக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வை திக்ர் நினைவு கூறக்கூடிய அமல்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவா சொல்லக்கூடிய அந்த அமல்கள், இன்னும் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த அமல்கள், நல்லதை ஏவி தீயை தடுக்கக்கூடிய அமல்கள், தான தர்மங்கள் போன்ற இப்படி எண்ணற்ற அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் இந்த நாட்களிலே குறிப்பிட்ட இந்த 10 தினங்களிலே எதையெல்லாம் செய்து அதிகமாக நன்மைகளை பெருகிக் கொள்ள முடியுமோ பெருக்கிக் கொள்ள முடியுமோ அப்படியாப்பட்ட வழிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் 10 தினங்கள் அதிகமான நல்லறங்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும் என்று ஒருபுறம் இருந்தாலும், சஹாபா பெருமக்கள் அதற்கு எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள் என்று இரண்டு நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த இரண்டு நபித்தோழர்களும் கடைவீதிக்கு சென்றால் அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை அதிகமாக மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அப்படி செய்வதை பார்த்த ஏனைய மக்களும் அதே போன்று தக்பீர் சொல்வார்கள் என்ற செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு அல்லாஹ்வை மகிமைப்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்கு
ஒரு புகழை அவனுக்கு இந்த உலகத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த பத்து தினங்களை நாமெல்லாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையும் நபி தோழர்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் பாடம் பெறுகிறோம். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து தினங்களில் நாம் தேடக்கூடிய அந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு நல்லறங்களை தேடிக்கொள்ள முடியுமோ அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய செல்லக்கூடிய அந்த மக்களை பொறுத்தவரை அல்லாவை மகிமைப்படுத்தக்கூடிய அல்லாவை புகழக்கூடிய அல்லாஹ் ஒருவன்தான் என்ற அந்த ஏகத்துவ முழக்கத்தை அவர்கள் முழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை இன்றைய தினம் மாத்திரமல்ல ஷவ்வாலில் தொடங்கி துல்காதாவில் தொடங்கி துல்ஹஜ் வரை அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த எட்டாம் நாளிலே தங்களுடைய அந்த ஹஜ்ஜு கடமையை கிரியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த மக்கள் தமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய பெரும்பாலான ஒரு வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். அதைத்தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய மக்கள் உம்ராவை செய்துவிட்டு ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைத்தான் சுகம் பெறுதல் என்ற அடிப்படையில் அந்த ஹஜ்ஜுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்று பெயரிட்டார்கள். எனவே அந்த ஹஜ்ஜை செய்து உம்ராவை செய்துவிட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த காலங்கள் எல்லாம் கழிந்து பிற எட்டு அன்று அவர்கள் தங்கள் இருப்பிடத்திலேயே மீண்டும் இஹ்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் தல்பியா சொல்லியவர்களாக மினாவை நோக்கி சென்று மினாவில் அந்த நாள் முழுவதும் தங்க வேண்டும், அங்கே தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அதேபோன்று மறுநாள் அரஃபாவுக்கு செல்ல வேண்டும், அரஃபாவிலே அங்கே சென்று லுஹரையும் அசரையும் அவர்கள் தொழுக வேண்டும். அதேபோன்று மகரிப் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து உடனே புறப்பட்டு முஸ்தலிஃபா வந்து முஸ்தலிஃபா அடைந்ததும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதுவிட்டு ஓய்வு பெற வேண்டும், நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி பத்தாம் நாள் காலை சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்னதாக கிளம்பி மினாவை அடைந்து பெரிய ஜம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஏழு கற்களை அடித்துவிட்டு அன்றைய தினம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி உள்ள அந்த குர்பானியை கொடுத்து தங்களுடைய முடிகளை எல்லாம் கலைந்து விட்டு அன்றைய தினம் இஃபாதா என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபையும் செய்ய வேண்டும் என்ற நீதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த பத்து தினங்களில் குறிப்பாக எட்டு ஒன்பது பத்து தினங்களிலே அவர்களுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள். நம்மை பொறுத்தவரை எட்டு தினங்கள் நல்லறங்களை செய்யக்கூடிய நாம் ஒன்பதாம் நாள் வந்துவிட்டால் எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நாட்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறான், எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய நாட்களிலே மிக ஒரு சிறந்த நாளாக அரஃபா தினத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் நாள் ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் கூடக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்ற அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாள் அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதேபோன்று இன்னொரு சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் யூமின் அக்சர் மின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன்னார் மின் யூமி அரஃபா. அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, அந்த நாள் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாள் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சில அடியார்களை நரகத்தில் போட்டு வைத்திருக்கிறான். நிரந்தர நரகத்துக்குரியவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டா, வெளியாக்க மாட்டான். அப்போ ஒரு டெம்பரவரியாக நரகத்தில் போட்டு யாரையெல்லாம் வெளியாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படியாப்பட்ட அந்த அடியார்களை நல்லடியார்களை அல்லாஹ் அன்றைய தினம்தான் அதிகமான பேர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்ற ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம். அதே போல மாலிக் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு என்று சொன்னால் சைத்தான் வெக்கி தலைகுனிந்து சிறுமையடைந்தவனாக கேவலப்பட்டவனாக அன்றைய தினம் அடைந்து கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தினங்களில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அன்றைய தினம் நோன்பு நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முற்கூட்டியே முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அநேகமாக புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நமக்கு அந்த வாய்ப்புகள் குறிப்பாக துல்ஹஜ் பிறையை அல்லாஹ் நமக்கு தென்படக்கூடிய வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்று சொன்னால் அன்றைய தினத்திலிருந்து நல்ல மகளிர் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று வியாழனோ அல்லது வெள்ளியோ அடுத்து இந்த வியாழ வரக்கூடியதல்ல, அடுத்து வரக்கூடிய அந்த வியாழன் வெள்ளியிலே அல்லாஹ் வாய்ப்பை தருகின்ற பொழுது அரஃபாவுடைய நோன்பை அதற்கு முன்னதாகவே ஏற்பாடு செய்து அந்த நோன்புகளை நோற்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏதோ காடுகளிலே வனாந்தரத்திலே இருப்பது போல அன்றைய தினம் காலையில் எந்திரித்து தான் உணரக்கூடிய சில மக்களை எல்லாம் இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு
அரஃபாவுடைய நாளுடைய சிந்தனை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனென்று சொன்னால், எத்தனையோ அமல்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அத்தனை அமல்களுடைய அந்த கூலியை பார்த்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன பரிசு தருகிறான் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவர் இஸ்லாத்திற்குள் வந்தால் அவர் முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒருவர் தொழுதால் அதற்கு முன்னால் உள்ள பாவங்கள் ஒளி செய்கிறாரா, அப்பொழுது அந்த தண்ணீர்களில் எப்படி வந்து சொட்டு சொட்டாக கீழே இறங்குகிறதோ அதுபோன்று அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த அரஃபாவை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னார்கள், சியாமு யௌம அரஃபா அஹ்தசிபு அலல்லாஹி அன் யுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பாதஹு. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது, இதற்கான கூலியை நான் விரும்புகிறேன், எந்த அளவுக்கு ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எந்த அரஃபாவை நோன்பு வைக்கிறீர்களோ அதற்கு முன்னால் உள்ள ஒரு வருடம் இருக்கிறதே அந்த வருடத்திற்கான, அதே போல அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வருடத்திற்கான, அதாவது முன்னால் வருடம் பின்னால் வருடத்திற்கான அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை தவிர வேறு ஒன்றுமே நாம் பார்க்கவில்லை. பின்னால் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பை இந்த அரஃபாவுடைய நோன்பின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வளைகுடாவில் வாழக்கூடிய சகோதரர்களுக்கு அன்றைய தினம் பெரும்பாலும் விடுமுறையாக இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். ஆனால் அன்றைய தினங்கள் கேளிக்கைகளிலும் கூத்துகளிலும் அந்த நோன்பை ஒரு சுண்ணத்தாக எல்லாரும் சேர்ந்து வைக்க வேண்டும், எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே ரூமில் உள்ளவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், நானும் சேர்ந்து வைக்கிறேன் என்று சொல்லி பத்தோடு பதினொன்றாக வைக்காமல் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன சொன்னா, இதற்கு அல்லாஹ் முன்னாடி பின்னாடி உள்ள வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அந்த சிறப்பை பெறுவதோடு நான் நின்றுவிடக்கூடாது. மாற்றமாக அன்றைய தினங்கள் நல்லறங்களை தேடி நான் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் இன்னும் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அது போன்ற ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளிலே, குறிப்பாக பிறை 9 இது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அடுத்து 10 வந்துவிட்டால் யார் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, அந்த சக்திகளை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் குர்பானிக்காக வேண்டி இப்பொழுதே தயாராகி அந்த 10 கொடுப்பதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த 10 நாம் செய்யக்கூடிய அமல்கள் குறிப்பிடாவிட்டாலும், 9 செய்யக்கூடிய அமலை, 10 செய்யக்கூடிய அந்த அமலை குறிப்பிட்டு விட்ட காரணத்தினாலே இந்த 2 அமல்களை செய்வதன் மூலமாக அந்த 10 ஏனைய அமல்களையும் செய்து அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த 2 அமல்களையும் செய்வதன் மூலமாக நற்கூலியை நிச்சயமாக பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், 10 அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குர்பானி என்று சொன்னால் இன்றைக்கும் பலருக்கு சந்தேகம், கடன் இருக்கிறது, கடன் உள்ளவங்க குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி இன்று வரைக்கும் சந்தேகங்களுக்கான அந்த தீர்வுகளை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து கேட்கிறேன், கடன் இல்லாத மக்கள் உண்டா? கடன் இல்லாத மனிதன் உண்டா என்று சொன்னால் அது விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளவுதான். அப்ப கடன் என்பது தொக்கி நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணத்தை நம்முடைய பயணம் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கடனை பொறுத்தவரை இந்த கடன் எப்படியாப்பட்ட கடன், ஒரு சாதாரண ஒரு கடனா, ஒரு சர்வசாதாரம் வந்து விட்டதா, அல்லது இந்த கடன் என்பது ஒரு அத்தியாவசியமாக வந்து நம்மை வந்து அது விடாமல் தொற்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்றைய தினம் குறிப்பாக இன்றைய கணக்கின் பிரகாரம் ஒரு 8.5 கோடிகள் வந்து நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் ஒரு மாட்டினுடைய ஷேராக. அப்போ ஒரு மாட்டுக்கு ஷேர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 8.5 to 10 dinars இருந்தால், அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தால், அதன் மூலமாக என்னுடைய கடன் சுமை ஒன்றும் குறைந்து விடாது, கடன் சுமை கூடி விடாது, அதனால் எனக்கு கடன் தொல்லைகள் வந்து பெரிதாகி விடாது என்று இருக்கின்ற பொழுது அந்த 10 dinars கொடுத்து ஒருவர் ஷேர் சேர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த மாட்டின் மூலமாக தன்னுடைய அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட முடியும். இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அதை செஞ்சிட வேண்டியதுதான். இதுதான் சிம்பிள். இதை விட்டுவிட்டு எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னா கடன் இருந்துகிட்டே இருக்கு. கடன் இருப்பவர் ஊருக்கு போகாமல் இல்லை, கடன் இருப்பவர் டெய்லி சாப்பிடாமல் இருப்பதில்லை, கடன் இருப்பவர் என்ன தேவைகள் இருக்கு அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இல்லை. ஆனால் இபாதத் என்று வந்து விடுகிற பொழுது, வணக்க வழிபாடு என்று வந்து விடுகிற பொழுது சைத்தான் அங்கே குறுக்கி வர்றான், வந்துட்டு உனக்கு கடன் இருக்கே, இப்படி இருக்குதே, அப்படி இருக்கே என்று சொல்லி அதற்கான தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் எழுப்பக்கூடிய சூழலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உங்களுடைய தேவைகள் போக உங்களுக்கு இந்த 10 செலவழிப்பதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடாது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த குர்பானியை கொடுத்து விடுவதற்கிறதே, அதுதான் சிறந்த வழிமுறை. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறை, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம்.
இது யாருடைய வழிமுறை என்று சொன்னால் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வழிமுறை. எனவே அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பத்தாம் நாளம் நிறைவேற்ற வேண்டிய அந்த செயலை பொறுத்தவரை சொல்லுகின்ற பொழுது, மன் தபஹ கபல ஸலா ஃபஇன்னமா தபஹ லினஃப்ஸிஹி வமன் தபஹ பாத ஸலா ஃபகதம் மனுஸ்குஹு வஅஸாப சுன்னத்துல் முஸ்லிமீன். புகாரியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய செய்தி, யார் வந்து தொழுகைக்கு முன்னால் அறுத்து விட்டாரோ அது ஒரு சாதாரண ஒரு அறுப்பு. சாதாரண எப்படி இன்றைக்கெல்லாம் அறுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ அது போன்ற ஒரு அறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் தொழுகைக்கு பின்னாடி யார் அறுக்கிறாரோ, அறுத்து பலியிடுகிறாரோ, அவர்தான் சரியான முறையில் அந்த கிரியை நிறைவேற்றி விட்டார், சுன்னத்தையும் சரியாக செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நபி தொழுகை அது மாதிரி முன்னாடி அறுத்தறாங்க, அவசரப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தேவைகளை கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி அப்படி அறுக்கப்பட்டதை அறிவித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னாடி அவர் என்ன செய்யலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த பருவம் இருக்கிறதே, பருவம் குறைந்த ஒரு குட்டியை தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவருக்கு மட்டுமே அனுமதித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னார்கள் என்ற செய்தியும் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலுகையா என்று சொல்லக்கூடிய இந்த குர்பானி பிராணியை கொடுக்கின்ற பொழுது நாம் சில சட்டத்திட்டங்களை பேண வேண்டும். இந்த குர்பானி கொடுக்கும் பொழுது ஏனோ தானம் என்று நினைச்சு கூட கொடுக்கக்கூடாது. அந்த குர்பானியுடைய பிராணிகளை பொறுத்தவரை நாம் இங்கிருந்து காசு அனுப்புறோம் அல்லது ஷேர் சேர்ந்துக்கிறோம்னு சொன்னா அவங்கள்ட்ட முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும், கோரிக்கைகள் வைக்கணும். அந்த ஆடுகளாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அது நல்ல ஒரு பிராணியாக அல்லாவுக்கு பிடித்தமான பிராணியாக வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு என்ன தேவையில்லை, காசு கொடுத்தா முடிஞ்சு அவன் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி ஏனோ தானே என்று கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி பராபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான்கு குறைகளை வந்து சுட்டிக்காட்டி இது போன்ற குறைகள் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, கால சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா யஜூஸுல் லஹாயா அர்பவுன், நான்கு விஷயங்கள் கொண்டதாக அந்த பலிப்பிராணி இருக்கிறதே அந்த குர்பானி பிராணி இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல் அவுராவுல் பையின் அவுர்ஹா வல் அர்ஜாவுல் பையின் அர்ஜுஹா வல் மரியலத்துல் பையின் மருதுஹா வல் அஜுஃபா வல்லத்தி லா துன்கி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான்கு விஷயத்தை சொல்லி சொன்னார்கள். அதாவது குருடு நல்ல தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் அப்படி குருடு உள்ள அந்த பிராணியை என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. நோய் நன்றாக தெரிகிறது, நல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பிராணியும் என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே போன்று மூன்றாவது சொன்னார்கள் குருடு அதே போல் நோய் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது நல்ல மெலிந்தது இருக்கிறதே, திடகாத்திரம் இல்லாத மெலிந்தது இருக்கிறதே, அதையும் நாம் கொடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அதே போல் சதை பிடிப்பு இல்லாத நோஞ்சனாக இருக்கக்கூடியதும் அதே போன்று நொண்டி இருக்கிறதே ஊனமாக இருக்கக்கூடியது அதையும் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போ ஊனம் அதே போல வந்து மெலிந்தது கண் குருடு அதே போல் நோய்வாய்ப்பட்டது இந்த நான்கு பிராணிகளும் என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது, உலகையாவாக கொடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடை செய்தார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த பிராணி பார்ப்பதற்கு என்ன செய்யணும், நல்ல திடகாத்திரமாக பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். காரணம் என்ன, அல்லாவிற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணி அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய தூதரவர்கள் காட்டி அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்ற வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது போக இன்னொன்றையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த பலிப்பிராணியை கொடுக்கின்ற பொழுது நாம் சில பொறுப்புகளை நாம் சுமந்து இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் எப்பொழுதுமே ஏற்று வாழ்கிறோம் என்ற அந்த கவனத்தை குறிப்பாக இந்த 10 தினங்கள் அல்லது குர்பானை கொடுத்து முடிக்கின்ற வரை நாம் நம்முடைய கொள்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசித்து நாம் பின்பற்றுகிறோம் என்பதை புரிய வைக்கும் முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஹல் அஸ்ர், இந்த 10 தினங்கள் நுழைந்து விட்டால் வாராத் அஹதுக்கும் அய்யுல்லஹி, யாராவது உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டாம், ஃபலா யமுஸ்து மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷய்யா, அவருடைய என்ன செய்ய வேண்டாம், அவருடைய நிகமோ அவருடைய முடி எதையுமே என்ன செய்ய வேண்டாம், களைய வேண்டாம். அந்த 10 தினங்கள் அவர் பேணுதலாக இருக்க வேண்டும். 10 தினங்கள் அல்லது 11, 12, 13 இந்த 3 தினங்களும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். எனவே அந்த குர்பானி கொடுக்கின்றவரை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப பிற என்றைக்கு தென்பட்டு விடுகிறதோ அதற்கு முன்னாடி உஷாராயிரும், காலையில் எந்திரிச்சிட்டு நைட்டு பிறகு தெரிஞ்சிச்சு இப்ப என்ன செய்யன்னு கேட்பது அது ஒரு புத்திசாலித்தனம் அல்ல சகோதரர்களே. காரணம் என்ன சொன்னார்,
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன உபதேசம் வந்து சுட்டி காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது வருடம் தோறும் வந்தால் சுட்டி காட்டுகிறோம். சுட்டி காட்டுகின்ற பொழுது சிலருக்கு எரிச்சல், என்ன சுட்டி காட்டுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது என்ற எரிச்சல்கள். தெரிந்தவர்களுக்கு எரிச்சலா இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது பதக்கில் சுட்டி காட்டுங்கள், இன்ன ஃபாத்தி திக்ரா, நிச்சயமாக அந்த சுட்டி காட்டுதல் அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய அந்த வார்த்தை, அது நிச்சயமாக பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் பெரிய ஒன்று அன்று ஒன்று என்றைக்கு தெரிந்துகிறதோ அதற்கான உஷாராக இருந்து கொண்டு அந்த ஒன்று முதல் யாரெல்லாம் குர்பானி கொடுக்க விரும்புகிறோமோ அவர் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய முடிகளை களையக்கூடாது, தங்களுடைய நெகத்தை களையக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய தூதரவர்களை கட்டுப்படுகிறோம் என்ற அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் இந்த பத்து தினங்களும் இதுபோன்ற அமல்களை செய்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேணுதலாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வாய்ப்புகளையும் அமல்களையும் செய்ய முடியும். எனவே அதுபோன்றதையும் அதை செய்து அந்த ஒழுக்கத்தையும் பேணி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அதேபோல் அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய அந்த பிராணி இருக்கிறதே, ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி, அதை கொடுக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நீங்கள் கொடுத்து நீங்களும் என்ன செய்யுங்கள், சாப்பிடுங்கள், இன்னும் மற்ற ஏழைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அந்த அடிப்படையில் நாமும் எந்த அளவுக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு அதுபோன்ற ஏழைகளையும் கவனத்தில் கொண்டு ஏழைகளும் திருப்தியான முறையில் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கும் சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் புரிந்து இன்னும் விரிவான செய்திகள், சில விடுபட்ட செய்திகளை வரக்கூடிய வாரங்களிலே கேட்டு நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த குர்பானியுடைய முழுமையான சட்டத்திட்டங்களை தெரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்குரியவர்களாக மாறுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து தினங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக சென்று யாரெல்லாம் திரும்பி விடுகிறாரோ அவரை விட இந்த பத்து தினங்களுக்குள்ள அந்த அமல்களுக்கு அல்லாஹ் அதிகமான சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்து தினங்களுக்கான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னும் பலர் என்ன வருடந்தோறும் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு சொன்னால், சிலர் வந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதை பார்த்துட்டு நோன்பு வைக்கணும் வைக்கணுமான்னு சொல்லி சிலருக்கு சந்தேகம். நோன்பு என்பது விரும்பத்தக்கது, நோன்பு வந்து என்ன செய்ய விரும்பது, எப்படி வந்து எல்லா அமல்களும் செய்ய வேண்டுமோ அதுபோல நோன்பு என்பது நஃபிலான நோன்புகளை பொறுத்தவரை விரும்பத்தக்கது. நஃபிலான துளைகள் துழுகலாமான்னு சொன்னால் நஃபிலான துளைகள் துழுகலாம், அது மாதிரி நஃபிலான நோன்புகளை வைக்கலாம்னு சொன்னால் வைத்துக் கொள்ளலாம். இதுக்கு என்ன இல்லை, இதுக்கும் சுண்ணாவுக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பத்து தினங்களை பொறுத்தவரை நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறனால அந்த நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதில் வந்து நோன்பு வைக்கலாம் என்று சொல்லி தொடராகவோ அல்லது விட்டுவிட்டோ சில தினங்கள் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கங்களை இந்த ஊர் மக்கள் குறிப்பாக அரபு மக்களை பார்த்து நமக்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அது மட்டும் அமல் கிடையாது, நல்ல விளைஞர் நோன்பு மட்டும் அமல் கிடையாது. நோன்பு மட்டும் எப்போ அமல் சொன்னால் அரஃபாவுடைய நாளில் தான் நோன்பு மட்டும் அமல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது யாருக்கு, ஹாஜி அல்லாதவர்களுக்கு, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நோன்பு இல்லை, நோன்பு இல்லை அவங்களுக்கு வந்து வேற அமல்ல போயிடறாங்க. அதே போன்று பத்தாம் நாள் பொறுத்த வரைக்கும் தொழுகை, ஈது தொழுகை, அதனை தொடர்ந்து வசதி உள்ளவர்கள் குர்பானி என்ற பிராணியை வந்து என்ன செய்ய அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பலி கொடுப்பது இருக்கிறது. இது அந்த பத்தாம் நாள் செய்யக்கூடிய கிரியைகள். பாக்கி எட்டை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது இது என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதையெல்லாம் நல்லறங்கள் என்று நமக்கு பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார்களோ அந்த நல்லறங்களை செய்வதன் மூலமாக நிச்சயமாக சிறப்பை பெற முடியும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய எண்ணங்களை மாற்றி அந்த நாட்களில் அமல் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நோன்பும் என்பதை புரிந்து கொண்டு சுன்னத்தான நோன்பு என்பது ஒன்பது மட்டுமே என்பதை வலியுறுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். பாக்கி இதர நாட்களில் வைக்கக்கூடியதெல்லாம் நஃபில் உபரியான நோன்பு, அந்த நோன்புக்கும் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமலுக்கும் தொடர்பு உண்டா என்று சொன்னால், நல்லறங்கள் என்ற ரீதியில் நோன்புக்கும் தொழுகைக்கும் தர்மத்திற்கும் குரான் ஓதுவதற்கும் தஸ்பீஹ் செய்வதற்கும் தக்பீர் செய்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதற்கும் எப்படியெல்லாம் கூலிகள் இருக்கிறதோ அந்த கூலிகளை இந்த நாட்களில் குறிப்பாக அதிகமான ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தினாலே அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலி ஈட்டி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த பத்து நாட்களை வீணடிக்காமல் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும், அதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.